வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இஸ்ரேலுக்கு தலைவலியாக இருக்கும் ஹமாஸ் உடைய பாதாள உலகம் அப்படி அங்கே என்னதான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, காசாவுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் ஒருவேளை நுழைஞ்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க காத்திருக்கும் பொறி இதுதான் அப்படின்னும், என்ன நடக்கும், இஸ்ரேலால தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய தூக்கத்தையே கலைச்சிருக்காங்க, இஸ்ரேலுடைய தூக்கத்தையே கெடுத்திருக்காங்க ஹமாஸ் படையினர். அதுவும் பக்கா பிளானை போட்டு இஸ்ரேலை வந்து அலற விட்டுருக்காங்க ஹமாஸ் படை. இதையும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, L-400 ஆயுதத்தை வந்து பாலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவோட ஒரு நாடு வந்து கொடுக்குறாங்க. இதனால் பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காசா மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பினருடைய பாதாள உலகம் அப்படின்னு கருதப்படும் சுரங்க பாதைகளை தவிடி பொடியாக்க இஸ்ரேல் முனைப்பு காட்டிட்டு வருது. இஸ்ரேல் ஏன் இந்த சுரங்க பாதைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திட்டு வருது அப்படிங்கிற குறித்து தான் நாம இங்க பார்க்க போறோம். கடந்த 7ஆம் தேதி யாரும் எதிர்பாராத வகையில திடீரென இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை பாய விட்டது ஹமாஸ் அமைப்பு. ஹாசா முனையிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலால திக்குமுக்காடி போன இஸ்ரேல் சுதாரித்து கொண்டு பதில் நடவடிக்கையை ஆரம்பிச்சாங்க. அப்போது முதல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நெருங்கி போர் வந்து இரண்டு தரப்பினருக்கும் இடையே நீடிச்சிட்டு வருது. போர் நாளுக்கு நாள் உக்கரம் அடைஞ்சிட்டு வருது. காசா மேல வான்வெளி தாக்குதலை நடத்திட்டு வரும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலுக்கும் தயாராயிட்டு வருது. ஹமாஸ் அமைப்பினர் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படுவாங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இஸ்ரேலுடைய இந்த தீவிர தாக்குதல்னால காசாவுடைய மத்திய மற்றும் வடக்கு பகுதிகள் மோசமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. மேலும் காசாவை வந்து முழுமையாக முற்றுகையிடப்பட்டதுனால அந்த நகரம் வந்து இருளில் மூழ்கி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு யானைப்பழம் கொடுப்பதாக அமைஞ்சிருக்கிறது அவங்க அமைச்சிருக்கும் சுரங்கப்பாதை தான். சுரங்கப்பாதை இருந்துச்சுன்னா நம்மளால ஹமாஸை வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைச்ச இஸ்ரேலும் தற்போது சுரங்கப்பாதைகளின் கட்டமைப்புகளை குறிவச்சு வான்வெளி தாக்குதலை நடத்திட்டு வருது. ஹமாஸ் அமைப்புக்கு பெரும் பலமாக இருக்கும் இந்த சுரங்கப்பாதையில என்னதான் இருக்கு, எங்கே இருக்கிறது அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஹமாஸ் இயக்கம் வந்து 1987 தோன்றினாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கும் காசா பகுதி 41 கிலோமீட்டர் நீளமும் 21 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இந்த மத்திய தரை கடல் இஸ்ரேல் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளால் சூழப்பட்டுள்ள காசாவில் சுமார் 22 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. மக்கள் அடர்த்தி மிக்க நகரமாக காசா இருக்கு. 2007ஆம் ஆண்டு முதல் ஹமாஸ் அமைப்பு காசாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாங்க. சிறிய பகுதியில் மட்டுமே இருந்தாலும் வலுவான இஸ்ரேல் இராணுவத்தை மீறியும் அதன் உளவு அமைப்பான மொசாத்துக்கும் தெரியாம இயக்கத்தை செழிப்புடன் வழிநடத்த ஹமாஸ் வந்து சுரங்கப்பாதை வலையமைப்பை ஏற்படுத்தினாங்க. காசா பகுதியில் சுமார் 60 மைல் தூரத்துக்கு சுரங்கப்பாதைகள் அமைந்துள்ளதாக இஸ்ரேல் வந்து சொல்றாங்க. ஆயுத கிடங்காகவும் ஆயுத பரிமாற்றத்துக்காகவும் சுரங்கப்பாதைகளை ஹமாஸ் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. எகிப்து முதல் காசா வரைக்கும் ரஃபா நகரம் வழியாக செல்லும் சுரங்கப்பாதை தான் ஹமாஸ் அமைப்புடைய நீளமான சுரங்கப்பாதையாக கருதப்படுது. சுரங்கப்பாதை அப்படின்னா சிறிய அளவில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கவேனா, சுமார் 40 அடி அகலத்துக்கு காங்கிரீட் சுவர்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதைகளை வாழ்விடமாகவும் ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இஸ்ரேல் படைகள் இந்த சுரங்கப்பாதைகளை தகர்ப்பது தான் ஹமாஸ் அமைப்பினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதி வான்வெளி தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. ஹமாஸுடைய பாதாள உலகம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த சுரங்கப்பாதைகளை முற்றிலும் அழிப்பது தான் தங்களுடைய நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஹமாஸுடைய இந்த பாதாள உலகத்தின் வலையமைப்பு அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது ஹமாஸ் இயக்கத்தினருக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும். அதனால் இதை முற்றிலுமாக உடனடியாக இஸ்ரேலால் தகர்த்துவிட முடியுமா அப்படிங்கிறது சற்று கேள்விக்குறியான விஷயம்தான். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, என்ன நடக்குது. இஸ்ரேல் அந்த சுரங்க பாதைக்குள்ளே நுழைஞ்சு தாக்குதலை நடத்துவாங்களா, இல்லை தாக்குதலை நடத்தும் போது ஏதாவது இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுமா, பேரிழப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் இஸ்ரேலுக்கு இராணுவத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செக் ஒன்று வச்சுருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் நாளுக்கு நாள் உக்கரம் அடைஞ்சிட்டு வருது. வான்வெளி தாக்குதல் மூலம் காசா நகரை உருக்குலைத்து வரும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் இராணுவம் காசா நகருக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். காசாவுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா இஸ்ரேல் வீரர்களுக்கு வந்து கடுமையான 5 சவால்கள் காத்துட்டு இருக்கு. அதில் முதலாவது என்னென்னா, காசா முனையில் இருக்கும் கட்டிடங்கள் மிகவும் நெருக்கமானவை, அதிக அளவிலான மக்கள் குறுகிய இடத்துல வசிக்கிறதுனால போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால கட்டிடங்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். தெருக்கள் மிகவும் குறுகலானவை. இதனால இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காசா முனைக்குள்ள ராணுவ வாகனங்களையும் டாங்கிகளையும் எடுத்து செல்வது அவ்வளவு எளிது கிடையாது. அது மட்டும் இல்லாம வான்வெளி தாக்குதலால சேதமடைந்த கட்டிடங்கள் குப்பைகளாக சாலைகளில் கிடக்கிறதுனால இஸ்ரேல் ராணுவம் நுழைஞ்ச உடனேயே இந்த சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும்.
இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறிய இடமாக இருக்கும் காசாவில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் கன்னி வெடிகள் இஸ்ரேல் படையினருக்கு பெரும் சவாலாக இருக்கும். இஸ்ரேல் படையினர் முன்னேறி செல்லும் முன்பாக அந்த பகுதியில் கன்னி வெடி இல்லை அப்படிங்கிறத அவை செயலிழக்க வைக்கப்பட்டதையும் உறுதி செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் உயரமான கட்டிடங்கள் பலவற்றை கொண்ட காசா முனையில் எந்த பகுதியிலிருந்து ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதே மிக கடினம். ஏன் அப்படின்னா கட்டிடங்கள் அளவில் சிறியதாக இருப்பதோடு ஜன்னல்களும் இருளாக காட்சியளிக்கும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சிரியா மற்றும் உக்ரைனில் நடைபெற்ற போர்கள் காட்டுவது என்னென்னா இயந்திர துப்பாக்கிகளுடன் கூடிய இராணுவ வீரர்களை சிறிய எண்ணிக்கை மட்டுமே கொண்டிருந்த எதிர்ப்படைகள் ஏவுகணை எதிர்ப்பு டாங்கிகள் மற்றும் ராக்கெட் ப்ரொஃபைல் குண்டுகள் மூலமாக கடுமையாக தாக்கியிருந்தது. இது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கலாம். நாலாவதாக ஹெலிகாப்டர் மூலமாக காசா குல வீரர்களை இறக்குவதும் கொஞ்சம் ஆபத்தானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா காசா கிட்ட வந்து மேன்பேட்ஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக பறந்துச்சுன்னா ஆர்பிஜி குண்டுகள் மூலம் தாக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த 1993 மோகடிசு நகர்ல தாழ்வாக பறந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருந்தது. அஞ்சாவது கடைசி பார்த்தீங்க அப்படின்னா தரைவழி தாக்குதலை முன்னெடுத்தால் மருத்துவமனை பள்ளிகள் உள்ளிட்டவை சேதமடைவது மற்றும் அப்பாவி பொதுமக்கள் பலியாகிறது ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது இஸ்ரேலுக்கு வந்து மிக பெரும் சவாலாக அமையும். அதனால இஸ்ரேல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தரைவழி தாக்குதலை நடத்தாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து அங்கே போனால் கடுமையான பொறிக்குள்ளே சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் கொண்ட காசா அப்படிங்கிற துண்டு நிலத்திலிருந்து மத்திய கிழக்கின் மிகவும் பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்லப்படும் இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதல் தற்போது போராக உருவெடுத்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த தாக்குதலை எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிற குறித்து ஹமாஸுடைய துணைத் தலைவர் விளக்கியிருக்கிறாரு. அதாவது இஸ்ரேல் மேல ஹமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தினாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா கரும்புகை வந்து ஏற்பட்டுச்சு. அந்த கரும்புகையை பயன்படுத்தி கொண்டு ஹமாஸ் படையினர் பாராசூட் மூலம் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. மறுபக்கம் இஸ்ரேலுடைய தடுப்புகளை உடைத்து கொண்டு ஜீப் மூலமாக ஊடுருவிருக்காங்க. இவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மீது மிக தீவிரமான தாக்குதலை நடத்திட்டு வருது. இதுக்கு முன்னாடி கூட இஸ்ரேல் மேல ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஆனால் கடந்த 7ஆம் தேதி நடந்த தாக்குதலை போல தீவிரமாக அவை இருந்ததில்லை. கடந்த காலங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுடன் மோதல் போக்கு இருந்ததுனால இஸ்ரேல் வந்து உஷாராக அயன்டோம் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி கொண்டது. இது ஏவுகணை தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்கும். ஆனால் அப்படி இருந்தும் கூட ஹமாஸ் அனுப்பிய ஏவுகணைகளை இந்த அயன்டோம் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறுச்சு. அதனால சில ஏவுகணைகள் இஸ்ரேலை கடுமையாக தாக்குச்சு. மறுபுறம் தரைவழியாக ஊடுருவிய ஹமாஸ் படையினர் இஸ்ரேலுடைய முக்கிய இராணுவ முகாம்களை நொறுக்கி தள்ளினாங்க. வெறும் 25 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் கொண்ட காசா அப்படிங்கிற துண்டு நிலத்தில் இருந்து கொண்டு ஹமாஸ் படையினர் எப்படி தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்னு புரியாமல் இஸ்ரேல் வந்து கடுப்படைஞ்சாங்க. உடனடியாக காசா மேல போரை அறிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் வந்து வெளிப்படையாக ஆதரவளிச்சாங்க. இருந்தாலும் மறுபுறம் ஹமாஸ் முடிந்த வரைக்கும் போராடிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் கடந்த 7ஆம் தேதி எப்போ நடத்திய தாக்குதலுக்கு வெறும் 1200 பேரை தான் நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு ஹமாஸ் அமைப்புடைய துணைத் தலைவர் சலே அல் அருவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் கொள்வது எங்களுக்கு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னும் காசாவின் இஸ்ரேலிய இராணுவ தளத்தை அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா துருக்கி வந்து ஒரு முக்கியமான மூவ் ஒன்று எடுத்திருக்காங்க. இதனால் L-400 வந்து தரைக்கடலுக்கு விரையுது அப்படின்னு சொல்லி இருக்கப்படுது. பாலஸ்தீன மேல இஸ்ரேல் கடுமையான இடைவிடாத தாக்குதலை தொடுத்துள்ள நிலையில காசாவுக்கு தனது போர்க்கப்பலை அனுப்ப துருக்கி யோசிச்சுட்டு வர்றாங்க. நேற்று சிரியாவுடைய 2 சர்வதேச விமான நிலையங்கள் மேல இஸ்ரேல் வந்து குண்டு வீசியிருந்தது மத்திய கிழக்கில் பெரும் சலசரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தேவையில்லாமல் மற்ற நாடுகளையும் சண்டைக்கு இழுக்கும் செயல் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொன்னாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டை வந்து காசாவுக்கு அருகே நிலைநிறுத்தியிருக்கு. இது தவிர வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், உங்களை தற்காத்து கொள்ள தேவையான பலத்தை நீங்களே கொண்டிருக்கலாம், ஆனால் அமெரிக்கா இருக்கும் வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்க வேண்டியதில்லை, நாங்கள் எப்போதும் உங்கள் பக்கம் இருப்போம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து தான் RO-08 குயின் எலிசபெத் அப்படின்னு சொல்லப்படுகிற 60 விமானங்களை தாங்கக்கூடிய போர்க்கப்பலை காசாவை நோக்கி அனுப்ப முடிவெடுத்திருக்காங்க. மறுபுறம் அமெரிக்காவுடைய வெளிநாடு அவசர சிறப்பு படை, அதாவது ஃபாரின் எமர்ஜென்சி ஸ்பெஷல் டீம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து டெல்லியாவும் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த நிலையில தான் துருக்கி வந்து தன்னுடைய போர்க்கப்பலை காசாவுக்கு அருகே அனுப்ப யோசிச்சுட்டு வர்றாங்க. TCG அனடவுல் அப்படின்னு சொல்லப்படுகிற, அதாவது L-400 அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த போர்க்கப்பல் போர் விமானங்களை இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, பிரிட்டனுடைய போர்க்கப்பல்களுடன் இதை ஒப்பிடுகையில் இதனுடைய திறன் குறைவு தான் அப்படின்னாலுமே இத்தனை பெரிய நாடுகளை எதிர்த்து துருக்கி அப்படிங்கிற சிறிய நாடு போர்க்கப்பலை அனுப்புவது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கேன். சரி நண்பர்களே, இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.